வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அவசர வேலை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் இருக்க ஒரு நிறுவனத்துலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றினாலும் கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் எல்லாமே பார்ப்போம். இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நேரடி தேர்வு வந்து, அதாவது இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ மட்டுமே பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே போய் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவையில்ல. உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் கூகுள் மீட் மூலமாகவே இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வகையான டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நிறையா வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வகையான தேர்வும் இல்லை, கட்டணமும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற கடைசி நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 21/6/2021 அன்னைக்கு 5 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள் வந்து பார்ப்போம். விருப்பம் தகுதியும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ நம்ம தமிழன் பாரதி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட வர வெள்ளைக்கானு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட் வந்து அனுப்பணும், இல்லாட்டி கொரியர் வந்து அனுப்பணும். ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த போஸ்ட்டோ கொரியர் அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுபோக பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்த சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அனுப்பணும். அதுபோக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களோட சைன் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாமே வந்து வருவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறப்ப உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெயில் இல்லாட்டி உங்களோட ஃபோன் நம்பர் மூலமாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டையுமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க, அட்ரஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் காரைக்குடி, அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 25,000 சம்பளம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்கணும் வித் 55%. எஸ்சி எஸ்டி பிரிவினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% மேலே வந்து மார்க் எடுத்துருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, பிஇ பிடெக் வந்து டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் 55% மார்க் வச்சுருக்கோம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எந்த வகையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி, 20,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 50 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 50 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், CSIR சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி, 6/3/3. இந்த அட்ரஸ் தான் நீ வந்து அனுப்பணும். விருப்பமும் தகுதியும் உள்ள எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், அதுக்கு போக பார்த்திங்கன்னா பிடிஎஃப் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே எங்களுடைய தமிழன் பாரதி சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளையும், ஸ்கூல் மற்றும் காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.